நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் 9th தமிழ் புக்கில் இருக்கிற 25 முக்கியமான கேள்விகளை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து part 2 வீடியோ. part 1 வீடியோனா போன வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து முக்கியமான 25 கேள்விகளை வந்து நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நான் போகிற டிஎன்பிசி வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முந்திரி அப்படின்னு கொடுத்துட்டு முந்திரி அதோட எண் அளவு, முந்திரி அப்படின்னு கொடுத்துட்டு அதோட எண் அளவு என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1/320 வந்து முந்திரி அதோட எண் அளவு. இதே வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டு 3 அதோட எண் அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 வரனால இங்கேயும் 3 வரும் ஞாபகம். 3/20. இது வந்து ஒரு பெரிய அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையில் வர எண்ண அளவுகள் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது வெண்பாவோட ஓசை. வெண்பா வந்து எந்த ஓசை வந்து பெற்று வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்பா வந்து செப்பல ஓசை வந்து பெற்று வரும். அடுத்தது அவனை திருந்த செய்தான், அவனை திருந்த செஞ்சிருக்கான் பிறவினை. இதே இது வந்து அவன் திருந்தினான், அவன் திருந்திருக்கான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து தன்வினையில் வந்திருக்கும். அவனை திருந்த செய்தான் அப்படின்னு கொடுத்துருக்கனால வந்து இது பிறவினை வாக்கியமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து படித்தான் அப்படின்றது வந்து என்ன வினைமுற்று விகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் வந்து ஆண் அப்படின்னு வர்றனால படித்தான் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி படித்தான். இதே இது வந்து படித்தாள் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இது வந்து பெண்பால் வினைமுற்று விகுதியை பெற்று வந்திருக்கிறது. அடுத்தது வந்து பூக்களை பறிக்காதே, பூக்களை பறிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கட்டளை இடுற மாதிரி சொல்கிறோம். அப்போது இது வந்து கட்டளை தொடரில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தௌலீஸ்வரம் அப்படின்ற அணை, தௌலீஸ்வரம் அணை வந்து கட்டப்பட்ட ஆண்டு. இந்த அணையை வந்து எந்த ஆண்டு கட்டினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1873. பெரியார் அணை, பெரியார் அணை அப்படின்னு ஒரு அணை இருக்குது. அந்த அணையை கட்டினவர் யார் அப்படின்னா ஜான் பென்னிக்விக் அப்படின்றவர் வந்து பெரியார் அணையை கட்டியிருக்கிறாரு. அடுத்தது வந்து வீராயி குருவிப்பட்டி, வீராயி குருவிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நூட்களையும் எழுதினவங்க வீராயி குருவிப்பட்டி. இதை வந்து எழுதினவர் வந்து கவிஞர் தமிழ் ஒளி. அந்த கவிஞர் தமிழ் ஒளி வந்து பிறந்த ஊர் வந்து புதுவை. இதில் வீராயி குருவிப்பட்டி எழுதினவர் வந்து கவிஞர் தமிழ் ஒளி. அந்த தமிழ் ஒளி வந்து பிறந்த ஊர் வந்து புதுவை. அடுத்தது இலக்கண குறிப்பில் வர்றது மூடு பணி அப்படின்றது வினைத்தொகையில் வந்து வரும். அடுத்து வந்து வெம்பி எய்தி இதெல்லாம் வந்து ஈல முடியுதுல, இப்பு ப்ளஸ் இ, அதே மாதிரி இத்து ப்ளஸ் இ, இந்த மாதிரி ஈல வந்து வரனால இதெல்லாம் வந்து வினை எச்சம் வரும். வினைத்தொகை வினை எச்சம் நல்லா டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. வினைத்தொகைனா எல்லா காலத்தையும் வந்து காட்டும். மூடும் பணி, மூடுகின்ற பணி, அந்த மாதிரி வந்து எல்லா காலத்துலேயுமே வந்து வர மாதிரி வர்றது வந்து வினைத்தொகையில் வரும். இது வந்து எச்சம்னா எஞ்சி நிற்கிற சொல்லு, இது வந்து முடிவு பெறாமல் எஞ்சி நிற்கிற மாதிரி இருக்கிற சொல்கள்லாம் வந்து ஈல முடியும் போது இதெல்லாம் வந்து வினை எச்சத்தில் வரும். அடுத்து வந்து மிசை அப்படின்றதோட பொருள், மிசை என்பதன் பொருள் வந்து என்னென்னா மேல் அப்படிங்கிறது. அதே மாதிரி கந்தம் அப்படின்றதோட பொருள், மிசைனா மேலு, கந்தம் அப்படின்றதோட பொருள் வந்து மனம், கந்தம்னா மனம். அடுத்தது வந்து சேக்கிலார். சேக்கிலார் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 12th century. சேக்கிலார் எழுதிய திருத்தொண்டர் புராணத்துக்கு தான் வந்து பெரிய புராணம் அப்படின்றது ஒரு பேர். பெரிய புராணத்தோட முந்தைய பேர் வந்து திருத்தொண்டர் புராணம். இந்த மாதிரி வந்து தொண்டர் புராணத்தோட சிறப்பு பேர் என்ன, அது வந்து பெரிய புராணம். அந்த மாதிரி வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் வந்து இதில் கேட்கலாம். தடவரை அப்படின்றது, தடவரை அப்படின்றதோட இலக்கண குறிப்பு தட அப்படின்னு வரனால வந்து இது வந்து உரிசொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விரிமலர், அதே தான் நான் சொன்ன மாதிரி மூடு பணிக்கு சொன்னேன்ல, மூடு பணிக்கு மூடும் பணி, மூடுகின்ற பணி, அந்த மாதிரி எல்லா காலத்தையும் காட்டுறதுனால இது வந்து வினைத்தொகையில் வரும். அதே மாதிரி தான் இதுவும் விரியும் மலர், விரிகின்ற மலர், விரிந்த மலர், அந்த மாதிரி எல்லா காலத்தையும் காட்டுறதுனால இது வந்து வினைத்தொகையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலாரை புகழ்ந்தவர். இந்த இது வந்து இதை வந்து யாரை வந்து சிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா சேக்கிலார் ஆன்சரு. இந்த மாதிரி வந்து புகழப்பட்ட இந்த மாதிரி சொன்ன சேக்கிலார் வந்து யார் வந்து இந்த மாதிரி சேக்கிலாரை சொல்லியிருக்கிறாங்க, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவை பலவ என சேக்கிலாரை யார் புகழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அடுத்தது யாக்கை அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உடம்பு அப்படின்றது அதோட பொருள். புறநானூறு அப்படின்றது வந்து 8 10 பாட்டில் வருமா, எந்தில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு அப்படின்றது வந்து ஒரு 8 நூல். அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது வந்து எந்த இந்த சொற்றொடர் வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூரில் வரும். அதே மாதிரி 9 உடுப்பவை இரண்டே, யாதும் ஊரே யாவரும் கேளீர், 9 உடுப்பவை இரண்டே, இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு சொற்றொடருமே எதில் வரும்னு கேட்டாங்கன்னா புறநானூரில் வந்து வரும். அடுத்து கந்தர்வனின்,
கந்தர்வனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நாகலிங்கம். கந்தர்வனோட இயற்பெயர் நாகலிங்கம். சனி நீராடு, சனி நீராடு என்பது யாரோட வாக்கு? இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து யார் சொன்னாங்க, அந்த மாதிரி என்ன வேணால் கேட்பாங்க. சனி நீராடு அப்படின்றது வந்து ஔவையார், ஔவை சொன்ன வாக்கு, ஔவையின் வாக்கு அப்படின்றது இதோட ஆன்சரு. அடுத்து வர வீடியோவில் வந்து அடுத்து வர இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி டிஎன்பிசி வீடியோ வரும். தேங்க்யூ.